ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்னைக்கான வீடியோஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேலி டயட்டோட மத்தியான உணவை என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு நான் சாப்பிட்ட வீடியோஸில் ஒரு சில வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். டே ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியலும் கத்திரிக்காய் மசாலாவும் வச்சு சாப்பிட்டேன், கூட வந்து தயிர் சேர்த்துக்கிட்டேன். டே டூவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிளையுமே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் ஊற்றாமல் குக்கரில் ரெண்டு விசில் வச்சுட்டு நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் லஞ்சுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டே த்ரீ அன்னைக்கு அதே மாதிரி இருந்த எல்லா வெஜிடபிள் கூட வந்து பார்த்தீங்கன்னா மட்டர் இருந்ததுனால எல்லாத்தையுமே போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன். அதுவும் டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு. கூட குக்கும்பர் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சீனி அவரைக்காய் வந்து கிடச்சிச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீனி அவரைக்காய் சேர்த்துக்கிட்டேன். பூசணிக்காய் வந்து நார்மலாகவே நம்ம சேர்த்துக்கலாம் பேலே டேட்டில், அதனால் பூசணிக்காய். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பூர்ஜி தாங்க செஞ்சேன். அதுக்கடுத்த டே வந்து முட்டைக்கோஸ், அதுக்கடுத்த டே வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் கர்ட் ரைஸ் தாங்க எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.